டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி லியோன்னு ஒரு படத்தோட பாடல் ஒன்று சோனி சவுத் மியூசிக்கை அந்த யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் என்னென்னா, டிஸ்க்ளைமர் கூட இல்லாமல் புகைப்பிடித்தல் குடித்தா புற்றுநோய் வரும்னு ஒரு வாசகம் போடுவாங்கள்ல, அந்த வாசகம் கூட இல்லாமல் அந்த பாடல் வெளியாக இருந்துச்சு. அந்த பாடலில் வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்தே அந்த பாடல் இருந்துச்சு. புகையில பவரு கிக்கு பத்தை வச்சு புகை எடுத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம், பாட்டிலில் வேண்டாம் அண்டால கொண்டு வா அப்படிலாம் வரிகள் இருந்தது. அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி இவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்லாம் ரசிகர்களாக இருக்காங்களேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க. அந்த பேட்டியுடைய விளைவு என்னான்னுச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஒரே தளத்தில் பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க அந்த பேட்டியை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டரில் போலி கணக்குகளை தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள், ஆபாசமான வீடியோக்கள், மிக மிக கொச்சையான வார்த்தைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால் கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க. நிச்சயமாக நான் சாமானியரில் ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான். மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதாயிருக்கும், காவிரி மேலாண்மை வரைக்கும் கைதாயிருக்கேன். இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்னை அச்சுறுத்தல் நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா, காரணம் யார், அவர் தான். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட், அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுகளையுமே டேக் செஞ்சுருக்காங்க. அதில் டேக் செஞ்சு தான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு. அப்போ வாங்கிய பணத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஐடி ஃபேக் ஐடி எல்லாம் நிரூபிக்குது. மேம், இப்போ நடிகர் விஜய் படத்தில் மட்டும்தான் அப்படி ஆபாச வார்த்தை எழுது, வேறு எந்த நடிகர் படத்துலையும் இல்லையா? ஏன் நீங்கள் விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி விஜய்க்கு மட்டும் சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ இல்லை மற்ற நடிகர்களை ஏன் கேட்கறது இல்லை? நீங்கள் எப்போ இல்லை என்ன பார்க்குறீங்க சகோதரர்? எந்த படத்துலையும் வரது இல்லையா? நான் படத்தில் ஆபாச வார்த்தைகள், ஆபாச கமெண்ட் வரது இல்லையா, ஆபாச பாட்டுகள் வரது இல்லையா? நீங்கள் அதை பார்க்கறது கிடையாதுனால என்ன, டிவியை பார்த்தது இல்லையா, படம் பார்த்தது இல்லையா? விஜய் என்ன மட்டும் கேள்வியை முடிங்க, என்ன காரணம் கேட்கும், ரொம்ப நேரம் கேட்காதீங்க. அதுதான் கேட்குறேன், உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். விஜய் என்ன மட்டும் வரீங்களா? ஏன் மற்ற படங்கள்லாம் பார்க்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? படங்களை பார்க்க மாட்டீங்களா? அதில் ஆபாச கமெண்ட் வருது. புரியுதுங்க, உங்கள் கேள்வியை நான் உள்வாங்கிட்டேன். கேள்வியை உள்வாங்கின பிறகு கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க. பத்திரிகையாளர்கள் சுருக்கமாக சொன்னால் என்னால் கேப்சர் பண்ண முடியும். இதே டிஜிபி அலுவலகத்தில் இதே ராஜேஸ்வரி பிரியா ஆடை அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் ஒட்ட விடாமல் தடுத்தது நான் தான். கஞ்சாப்பு கண்ணாலேங்கிற ஒரு பாட்டை எதிர்த்து பேட்டி கொடுத்தது நான் தான். சர்க்கார் படத்தில் சிகரெட் குடித்தப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். பல இடங்களில் பல விஷயத்துக்கு நாங்கள் எங்களோட சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது. அதில் குறிப்பாக முடிச்சிடுறேங்க, முழுசா சொல்லிடுறேன். நீங்க கேள்வி எவ்வளவு பேர் கேட்டீங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு 2 வயது 3 வயது 5 வயது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கூடுதலான தாய்மை உணர்வு இருக்கத்தாங்க செய்யும். சிகரெட் அப்படிங்கிற பழக்கம் என்ன தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸ், மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பழக்கம், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது விஜய் இந்த இடத்துல சிகரெட் வைக்கும் போது ஒரு 3 வயசு பையன் மனசுல, நாளைக்கு நான் பெரிய பிள்ளையாக இந்த இடத்துல சிகரெட் வைக்கணும்னு நினச்சிட்டேன், உங்களால் தடுக்க முடியுமா? அவன் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா கேங்ஸ்டரா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். சினிமாவுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அக்டோபர் மாதம் வெளியிட்டிருக்கணும். ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வெளியிட்டீங்க? விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்களா? எல்லாருக்கும் இருக்காங்க. ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர். விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நடிகர்கள் தான் காரணம் ஆய்வு சொல்லுது, நான் சொல்லல. ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும் பேசியவள் நான். நீங்க போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவர் அவரின் பேசினால் நான் கிடையாது.
சின்ன பசங்க சினிமா பார்த்தா குடிக்கிறாங்க. எந்த பல்கலைக்கழகத்துல பண்ணிருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டி? WHO தெரியுமா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுல முதன் முதல்ல சிகரெட் குடிக்கிறது எப்ப தொடங்கினாங்க? நீங்க விஜய் ரசிகரா கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்த விட்டு அந்தண்ட போயிருங்க. மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க தெரியாத, அவருக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க தெரியுமா? அவருக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க தெரியுமா? உங்க யாருக்குமே கேள்வி கேட்கல. நான் ஆன்சர் பண்ணிட்டேன். WHO உலக சுகாதார மையம் காதல் வந்துட்டல. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். 5-12 வரைக்கும் சொல்றீங்க. ஆமா, ஒரு பொது தளத்துல, பொது தளத்துல பெண்கள் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அபியூசிங் வேர்ட்ஸ், ஆபாசமான வார்த்தைகள், கருத்த கருத்தால எதிர்கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படி வச்சுக்கீங்க மேடம், வச்சுக்கீங்க சார். எனக்கு அவசியம் கிடையாது, நான் எலெக்ஷன்ல நின்னுருக்கேன், 21 பேரை நிக்க வச்சிருக்கேன். என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், பண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? சொல்லுங்க, வரலாறு என்ன? ஆ, தெரியுமா? இல்ல சொல்லுங்க, தெரியா சொல்லுங்க. தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. நீங்க மீடியால வந்தா ரிப்போர்ட் கேக்குதா மேம்? சரி, என்னோட வரலாறு இங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் எந்த கட்சியில இருந்தேன், என்ன பொறுப்புல இருந்தேன், நான் மக்களுக்காக இருந்திருக்கனா இல்லையா? இவர் என்ன விஜய், அவரு அவருக்கு தெரிந்தே ஒரு பெண்ணை ஆபாசமாக தன்னுடைய ரசிகர்கள் எழுதினா கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரா, தூண்டி விடுறாரான்னு எனக்கு தெரியல. அப்ப அவர் தான் பணம் கொடுத்து இந்த வேலையை பாக்குறாரு, அதனால அவரை கைது செய்யணும். ஒரே கேள்வி சொல்ல முடியாது. சந்தானம் பண்ணலையா, சண்முகம் பண்ணலையா, சுந்தரம் பண்ணலையா? ட்விட்டர் பக்கத்துல ஆக்டர் விஜய்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க. அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. இல்ல, நான் இது நான் சொல்றேன் கேளுங்க. யாரையாவது நான் திட்டணும்னா, உங்களோட ஐடியை டாக் பண்ணி நான் உங்களை திட்டிட்டேனா, நீங்க தான் காரணம் இப்படி சொல்ல முடியும். யார வேணாலும் சரிங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அவர் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒருத்தருக்கு டிஜிட்டல்ல அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், சமூகத்துல எல்லாரும் சமந்தாங்க, எல்லாரும் சமந்தான், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அது நடிகர் விஜயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமந்தான். மரியாதை இருந்தால் சொல்லுவீங்க. அவர்கள் ஒரு சாமானிய சட்டம் முடிவெடுக்க
தியாகம் உண்டு புரியுங்களா நீங்க இத செய்யலாமா அத செய்ய கூடாதங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க ஒரு மேம் ஒரு மனித உரிமை மீறி கேள்வி கேக்குறாரே பத்திரிகையாளர் எல்லாம் பதில் நாங்க பதில் சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட மேம் ஆதாரத்தை காட்டுங்க ஆதாரம் தான் விஜய் தான் காசு கொடுத்து மேம் நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து போடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட காட்டற இல்ல விஜய் தான் காசு கொடுத்து நான் சொல்றது ஒரே கேள்வி தான் நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து அதையெல்லாம் போட சொன்னாரு சொல்றது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரங்களை அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் கைது பண்ண சொல்றேன் அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் கைது பண்ண சொல்றேன் போதுமா இல்ல ஆதாரமே வந்து கைது பண்ண ஆதாரம் இருக்கு என்கிட்ட இருக்க ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு கொடுக்கறேன் இதற்கு மேல என்னங்கறது தான் என்ன வீடியோ இருக்கு விஜய் தான் நடிகர் விஜய் தான் வந்து அவருடைய ரசிகர்கிட்ட வந்து எப்ப காசு கொடுத்து நீங்க பெண்கள் நான் சொல்றேன் நான் சொல்ற நிறைய பண்ணுங்க விஜய் சொன்னாரா விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் என் வீட்டை முற்றுகை இருக்கிறேன் ஒரு விஷயத்தை சந்தேகிச்சு கம்ப்ளைன்ட் கொடுக்கிறது என்னோட உரிமை அது உண்மையான ஆய்வு செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் புரியுதா அதை இல்லாம எல்லாமே இருந்துச்சுன்னா இங்க எதுவுமே நடக்காது உங்க கேள்விலேயே அர்த்தம் இல்ல எடுத்தவனே அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க குடுக்கறதே ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல எல்லை இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சி அப்படி பேச ஏத்துப்பீங்களா எல்லாத்தையும் ஏத்துப்பீங்களா என்ன பேசாதீங்க நீங்க பர்சனலா 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 நான் எவன் பேசுறீங்க ஏங்க அவரை நான் சொல்ல விட மாட்டேங்க ரசிகர் மன்றத்துல ஒருத்தர்னு சொல்லி என்ன கொளுத்திட்டு வாங்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்லையா போய் கொடுங்க கேட்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன மனசாட்சி